ஜென்டில்மேன் படத்துடைய இரண்டாவது பாகம் 30 ஆண்டுகள் கழிச்சு வந்து எடுக்கப்படுது. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கேடி குஞ்சுமோன் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் அந்த திரைப்படம் பற்றின நிறைய விஷயங்களை வந்து கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இப்போ 30 வருஷம் கழிச்சு இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க, இந்த படம் வந்து என்ன ஸ்பெஷல்? ஏன்னா முதல் பாகம் பெரிய வெற்றி அடைஞ்சது, இந்த ரெண்டாவது பாகத்தில் என்ன வச்சுருக்கீங்க? ஏன்னா அதில் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, இதில் என்ன விஷயத்தை எடுக்கிறேன்? இது எல்லாருமே ஜென்டில்மேனாக இருக்கணும் உள்ள மாதிரி தான் ஒரு ஸ்டோரி. எவ்ரிபடி பிகம் ஏ ஜென்டில்மேன். அதுதான். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும், அது ஒரு குறிப்பிட்ட 20 வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் படம் தயாரிக்கிறீங்க. ஸோ இப்போ நிறைய சினிமா மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சினிமா டோட்டலி மாறி இருக்கு. டெக்னாலஜி 30 வருஷத்துக்கு முன்னே நான் நல்ல டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கேன், இப்போ அதோட மாறி இருக்கு. நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு ப்ரொடியூசராக இருந்தீங்க, உங்களுடைய படங்கள் அதாவது உங்கள் பேரை பார்த்துட்டு வரக்கூடிய நிலைமையில இருந்து, எப்படி ஒரு இயக்குனருக்கு ஒரு பேர் இருக்குமோ, ஒரு நடிகருக்கு ஒரு பேர் இருக்குமோ, அந்த மாதிரி ப்ரொடியூசருக்குன்னு ஒரு நேம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏன் அந்த கேப்பை எடுத்தீங்க? அதில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன? நிறைய பிரச்சனைகள், ஃபைனான்ஷியலி ப்ராப்ளம், அது இது எல்லாமே எல்லாருக்கும் மென்ஷன் இருக்குது. அது மாதிரி எனக்கு வந்தாச்சு. அது சாதாரணம் தான், எல்லாருக்கும் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கே ப்ராப்ளம் இருக்குது, பொலிட்டீஷியனுக்கு ப்ராப்ளம் இருக்குது, எல்லா அரசியல் எல்லாம் ப்ராப்ளம். அது மாதிரி எனக்கு வந்தாச்சு, அது பெரிய பிரச்சனை நான் ஒன்றும் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து ப்ரொடியூசர், நீங்கள் கூட பேசும்போது குறிப்பிட்டீங்க, ஜிவி வந்து நிறைய பிரச்சனையை சந்திச்சார், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார், அது ஒரு தீர்வு அல்ல அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி வந்து அதை கடந்தீங்கிற கண்டுக்கவே இல்லை. லைஃப் இஸ் ஒரு ஒரு வர கீழே போதும் மேலே வருது, அது ஒரு சர்க்கிள் தானே. அதனால் நம்ம தற்கொலை ஒரு சொல்யூஷன் இல்லை. அதுதான். நீங்கள் வந்து பெரிய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய கலைஞர்களை வந்து உருவாக்கியிருக்கீங்க, சங்கர் மாதிரியான ஆட்கள். நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து போய் கேட்டீங்க? இல்லை, நான் 30 வருஷத்துக்கு முன்னே எல்லாம் நல்லா பண்ணியிருக்கு. இப்போ என்னோடய பழுப்புக்காக நான் படம் பண்ணிட்டுருக்கு, சாதனைக்காக ஒன்றும் இல்லை. என்னோடய பிஸ்னஸ் இது, மை பிஸ்னஸ். புதுமுகங்கள்கிட்ட வந்து நீங்கள் போகும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்குது? நீங்கள் அதுக்கான முக்கியமான, நீங்கள் வந்து புதுமுகங்களை நம்பக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்ன, கதை வந்துட்டு நல்ல கதையாச்சுன்னா அப்கமிங் டேலண்ட் ஆளுங்க நிறைய இருக்குது. நம்ம கன்வீனியன்ட் டைமில் அவங்க வரும், நம்ம கன்வீனியன்ட் டைமில் உள்ள சம்பளம் கொடுத்தா போதும், மற்ற ஃபெசிலிட்டிஸ் இல்லாத மாதிரி நல்ல ஸ்டோரியானால் அதுக்கு தகுந்தான நல்ல டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்துனா கண்டிப்பாக படம் விடணும்னு என்னோடய அபிப்பிராயம். இப்போ நீங்கள் வந்து கீரவாணியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க மியூசிக் டைரக்டராக. நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மானை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தில் கீரவாணியை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம்? ரொம்ப பிஸியாக இருக்குது இப்போ, அவர் வந்து எப்போவுமே அமெரிக்கா, லண்டன், யூரோப் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம டைமும் அவரோட டைம் கூட சரியில்லை. அதனால நான் கீரவாணி சாரோட கேட்டோன்னே அவர் பண்ணுறேன்னு சொன்னார். இந்த படத்துடைய திட்டம் என்ன சார்? இப்போ நீங்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க படத்தை, இது வந்து எப்போ ஷூட்டிங்கில் வந்து முடிய போகுது, எப்போ வந்து திரைக்கொண்டு வர? 2024 ரிலீஸ் ஆகுது.